வெல்கம் டு ஆர்கே ஜாப்ஸ் இன்ஃபோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய அரசு நிறுவனமான என்ஜிஆர்ஐ அப்படின்னு சொல்லப்படுகிற நேஷ்னல் ஜியோஃபிசிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் இது எங்கே இருக்குது தெலுங்கானா ஸ்டேட்டில் ஹைதராபாத்தில் இருக்குது இந்த நிறுவனம் ஒரு ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷனை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிற முழு விவரத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி விடுங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ஜிஆர்ஐ நேஷ்னல் ஜியோஃபிசிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் அதுலேருந்து வந்திருக்கிற ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் தான் எது இது வந்து ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும் இது அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா அக்டோபர் பதினைஞ்சி வரைக்கும் டைம் இருக்குது இது மேல் ஃபீமேல் ரெண்டு கேட்டகிரியை சேர்ந்தவங்களும் அப்ளை பண்ணலாம் இதுக்கு லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் எலிஜிபிலிட்டி இருக்கிறவங்க இம்மிடியட்டாக அப்ளை பண்ணுங்க அப்படின்ட்டு நோட்டிஃபிகேஷனில் சொல்லியிருக்காங்க இதில் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற போஸ்டிங்ஸ் பார்த்திங்கன்னா ஜூனியர் செக்ரட்ரியேட் அசிஸ்டன்ட் இது ஜென்ரல் கேட்டகரியில் ஆறு வேக்கன்சி அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த போஸ்டிங்ஸ் அன்ரிசர்வில் மூணு ஓபிசியில் ரெண்டு எஸ்டியில் ஒரு வேக்கன்சி இதுக்கு ஸ்கேல் பார்த்திங்கன்னா நைன்டீன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட்லேருந்து சிக்ஸ்டி த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பேசிக்கில் சேல்ரி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ராக்சிமேட்டாக ஃபஸ்ட்டு மந்த்து உங்களோட சேல்ரின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டாயிரத்தி அறுநூறு ரூபா வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு எசென்சியல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெல்த்து பாஸ் பண்ணியிருக்கணும் டைப்பிங் கம்ப்யூட்டர் பேசிக் தெரிஞ்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தா இருபத்தி எட்டு வயசு வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓபிசி அப்படின்னா முப்பத்தி ஒரு வயசு வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் அதே எஸ்டி ஆகியிருந்தால் முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற போஸ்டிங்ஸ் பார்த்திங்கன்னா ஜூனியர் ஸ்டெனோகிராஃபர் ஒரே ஒரு வேக்கன்சி ஓபிசியில் இருக்குது இதுக்கு பேஸ்கேல் லெவல் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து பேசிக் அந்த சேலரியில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ராக்சிமேட்டாக ஃபஸ்ட்டு மந்த் சேல்ரிங்கிறது ஒரு நாற்பத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தெட்டு ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டுவெல்த்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு ப்ளஸ் வந்து டைப்பிங்ஸ் டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும் இதுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா இது ஓபிசியில் வந்து ரிசர்வ் பண்ணியிருக்கிறதுனால முப்பது வயசு வரைக்கும் இருக்கிறவங்க இதுக்கே அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுறவங்களுக்கு டைப்பிங் டெஸ்ட்டு நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டைப்பிங் டெஸ்ட் நடக்கும்போது அதாவது பெர் மினிட்டுக்கு வந்து தேர்ட்டி ஃபைவ் வேர்ட்ஸ் டைப்பிங் பண்ணுற அளவுக்கு ஸ்பீடு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஆல்ரெடி வந்து அந்த டாப்லேயே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இருந்தாலும் வந்து இங்கே டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க அதாவது எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸு என்ன ஏஜ் ஓபிசி கேண்டிடேட்ஸ் வந்து என்ன ஏஜில் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயிலில் இங்கே கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்னால் வந்து அவங்களுக்கு ஏ மேக்சிமம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் பத்து வருஷம் அப்படின்றத டென் இயர்ஸ் அப்படின்றத இன்ஃபார்ம் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விடோஸ் டைவர்ஸ்டு உமன் இவங்கெல்லாம் வந்து டு தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை அப்ளை பண்ணுறவங்க அந்த மாதிரி கேட்டகரியை சேர்ந்தவங்க இந்த நோட்டிஃபிகேஷனில் டவுன்லோட் பண்ணி டீட்டெயிலாக படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுக்கு அப்ளை பண்ணுறவங்களுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா ரிட்டன் டெஸ்ட்டு ப்ளஸ் கம்ப்யூட்டரில் டைப்பிங் டெஸ்ட்டு இப்படி இந்த ரெண்டு டெஸ்ட்டு வச்சு தான் செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ளை பண்ணுற லிங்க்கும் இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்கும் வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை பார்த்துட்டு நோட்டிஃபிகேஷனை படித்து பார்த்துட்டு தகுதி இருக்கிறவங்க அந்த லிங்க் மூலயமா நீங்கள் அப்ளை பண்ணலாம் நெக்ஸ்ட்டு இந்த அப்ளை பண்ணும்போது நீங்கள் அந்த டென்த்து மார்க் ஷீட்டு டுவெல்த்து மார்க் ஷீட்டு டிகிரி மார்க் ஷீட் டிகிரி படிச்சுருக்கிறவங்க டிகிரி மார்க் ஷீட்டு பாஸ் பண்ண சர்டிஃபிகேட்டு அதுக்கப்புறம் பிஜி ஏதாவது முடிச்சிருந்தால் அதனோட சர்டிஃபிகேட்டும் அட்டாச் பண்ணணும் அதுக்கப்புறம் கேஸ்ட்டு சர்டிஃபிகேட்டு ஷார்ட் அண்டு டைப்பிங் ஏதாவது முடிச்சிருந்தா அந்த சர்டிஃபிகேட்டு இதெல்லாம் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த வீடியோவில் இந்த ஜாபுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் மற்ற ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணீங்க ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் டெஃபினட்டாக பதில் சொல்கிறேன் ஆல் தி பெஸ்ட் நன்றி வணக்கம்